தமிழ் சினிமாவில் சமீப காலமாகவே இந்த அடல்ட் காமெடி ஜோக்ஸ், டபுள் மீனிங் ஜோக்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இதனால் பசங்கள்லாம் கெட்டு போகிறாங்க. இதை எல்லாத்தையும் மாற்ற வந்திருக்க படம் தான் 90ml. எதுக்கு டபுள் மீனிங், மறைமுக ஜோக்ஸ்லாம் எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிக்பாஸுக்கு அப்புறம் ஓவியாவை எங்கேயுமே பெருசாக பார்க்கலன்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி பார்ப்போன்னு யாருமே நினச்சே பார்க்கல. ட்ரெய்லர் முழுக்கவே சிகரெட், சரக்கு, கஞ்சா, இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக இன்னொரு மேட்டரும் வருது. அதுதான் மேட்டர். ட்ரெய்லரில் ஒரு டைலாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாகுது. யாருன்னா ஒரு மேட்டர் ஸ்டோரி சொல்லுங்களேன், மேலே மட்டும்தானா, கீழே எதுவும் இல்லையா? பயங்கரமாக ஓப்பனாகவே எல்லா டைலாக்கையும் பேசியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அள்ளி கொடுத்துருக்கான், கிள்ளி கொடுத்துருக்கான், எனக்கு புள்ளி தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ரைமிங்லேயே டேரக்டர் அதகலம் பண்ணுறாரு. இவ்வளோ காலமாக த்ரிஷா இல்லைனா நயன்தாரா, அரகர மகாதேவிக்கு இருட்டறையில் முரட்டு குத்துன்னு சொல்லிட்டு பசங்களுக்காக மட்டும்தான் இந்த அடல்ட் கண்டென்ட் மூவிஸ்லாம் வந்துடுது. முதல் முறையாக இந்த மூணு படத்துக்கும் பெரிய சவால் விடுற மாதிரி எல்லாத்தையும் பயங்கரமாக ஓப்பனாகவே காமிச்சு ஒரு மிகப்பெரிய அடல்ட் கண்டென்ட் மூவின்ற சாதனையை உருவாக்க வந்திருக்க படம் தான் இந்த 90ml ட்ரெய்லர். ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அப்பாடா எப்படியோ எல்லா மாதிரி சங்கமும் இந்த படத்தோட டேரக்டர் ஓவியா மேலே திரும்பிடுவாங்க, இனிமேல் நம்ம எஸ்டிஆர் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாருன்னு பார்த்தா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரே நம்ம எஸ்டிஆர்னு வரும்போது இன்னும் பெரிய ஷாக்காக இருக்குது. அது ஏற்ற மாதிரி ட்ரெய்லரில் பாட்டும் சரி பிஜிஎம்மும் சரி பட்டையை கலப்பியிருக்கிறாரு. எப்படியோ கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பெண்கள்லாம் இப்படி இருக்கலாமா, பெண்கள் நாட்டின் கண்கள், குடும்ப பாங்கான பெண்கள்னு சொல்லிட்டு போர்டு தூக்குறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் இதுதான் நியூ சினிமா, இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் இப்படி தானே இருக்காங்க, அதை தானே படத்தில் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கேஷுவலாக எடுத்துக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரி, ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறத வச்சு நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ட்ரெய்லரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் சினிமாவில் தலை தளபதிக்கு அப்புறம் ஒரு பெரிய ரைவல்ரினா கண்டிப்பாக சிம்பு அண்ட் தனுஷை சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ரைவல்ரி இப்போ எந்த அளவுக்கு இருக்கு? சிம்புக்கு மூணு படமுமே ரொம்ப போவராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. வாழ்க்கையில்